இது பாத்தீங்கன்னா மூன்று வட்டங்கள் கொடுத்திருக்கேன். உள்ளே விசாரமும் தியானமும் கைகோர்த்து மௌனத்தையும் அச்சலத்தையும் நோக்கி பயணிக்க வேண்டும். விசாரம் ஓரளவுக்கு தாங்க பண்ணணும், வெறும் பாருங்க அங்க சும்மா இருத்தல் நடந்துடுச்சுன்னா அப்படியே பொத்தேன்னு நீங்க பார்ப்பவன் கூட இருக்க கூடாது. ஏன்னா வந்து மௌனம் வந்து ஒரு காட்சி பொருள் அல்ல, மௌனம் வந்து ஒரு காட்சி பொருள், விசாரிப்போனும் அங்க விழுந்துடணும், அறிவிடு பொருள் அல்ல. புரியுதுங்களா? நீங்க வந்து அறிபடு பொருட்கள் அனைத்தையும் விலக்கி வெறும் வெறும் நாக்கின் சுவை போல நில்லுங்க. பொறுமா புரியுங்களா? சுவையற்ற தன்மை, அச்சலமா இருங்கள். சுவையற்ற தன்மை, ஆமா, வெறும் நாக்கின் சுவையற்ற தன்மை போல. அதாவது பார்ப்பவன் இல்லாத, அதாவது அறிபடு பொருட்களை பார்ப்பவனே இல்லை. புரியுதுங்களா? அறிபடு பொருட்கள் இல்லாமல் போயிடுது, மௌனம் சித்திச்சிடுது, பார்ப்பவனும் இல்லை. இந்த அஞ்சு புலனுணர்வுகளும் இல்லாம போயிருது. ஆமா, இல்லைங்களா? ஆனா இது எங்க நடக்கணும்னா இது வந்து புத்தியில நடக்கும். புத்தியில நடக்கும், புத்தியில நடக்கும். புத்தி ஒண்ணுதான் வந்து இந்த சொல்லுவாங்க, இந்த கிரகணங்கள் ரெண்டு கிரகணம் இருக்கும். சூரிய கிரகணம் தான் பாக்குறது கஷ்டம், சந்திர கிரகணம் அடிக்கடி நடக்கும். ரெண்டு கிரகணம் நடக்கிறதே ராகுனால நடக்கிறது, ராகு கேது. சந்திரனுடைய ரெண்டு பக்கங்கள் அது ஆக்சுவலா. நார்த் பக்கம் இருக்கிறது ராகு, சவுத் பக்கம் இருக்கிறது வந்து கேது. சோ இது வந்து நார்த் பக்கம் இருக்கிற இது வந்து சூரியன், சூரியனும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது இது வந்து அதை பிடிக்கிற மாதிரி வரும். அதுதான் வந்து சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் பார்க்கறதே கஷ்டம், அது வந்து தியானத்துக்கு கூப்பிடுவாங்க, ஆனா சீக்கிரமே விட்டுடும். சந்திர கிரகணம் பார்க்கறது எளிது, விசாரம் அது. சோ விசாரத்துல நீங்க மௌனமான பிரதேசத்துல பார்ப்பவனற்று உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். மௌனத்தை பார்க்கறவங்க கூட இல்லை, மௌனத்தை உணர்றவங்க கூட இல்லை. அறிபடு பொருட்களை எதுவுமே ஆற்று நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும். திடீர்னு பூரிச்சுக்கிட்டு தியானம் அங்க சம்பவிக்கும், அவ்வளவே. ஆன்மீகம் தானாகவே வரும். படத்துல ஸ்கெட்ச்ல வந்து மூணு இது சொல்லிருக்கீங்க, நான் இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா. மனதில் நினைப்பு மறப்புகள், இது மன இயக்கம். ஆமா, இது மனதில் நினைப்பு மறப்புகள், அந்த கருப்பு வட்டம். ஆமா, கருப்பு. அது தாண்டி உள்ள போற போது பழைய அனுபவ பதிவுகள், அதுக்குள்ள இருக்கிறது அச்சலம் அச்சலம். இது வந்து உலகத்துல இது இப்படி தெரியுது. இதையே நான் வந்து ஒரு இதுவாவும் போட்டிருக்கேன், அதையும் பாத்துருங்க. ஒரு ஒரு வீடியோவாவும் போட்டிருக்கேன் மாதிரி. அனுபவ பதிவுகள் வந்து பொய்யின விழுகிற இடம் அசலம் மௌனம், அப்படி எடுத்துக்கலாங்களா? ஆமா, புத்தியில வந்து நானின் அனுபவ பதிவுகள் இருக்கு. ஆமா, அந்த அனுபவ பதிவுகள் வந்து அந்த குரு உபதேசத்தின் மூலமா அதை வந்து பொய்யின வந்து எதற்கு உட்கார்ந்து பண்ணும் போது இது அப்படியே விழும். இது பாருங்க, இதுல வந்து அது ஒரு அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணிருக்கேன், சும்மா பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அழியும். அந்தந்த இது ஃபர்ஸ்ட் இந்த மனத்துல நீங்க அறிபடு பொருட்கள் எல்லாம் அழியுது, சுத்த மனமாக ஆகின்றது, நிர்மல மனம். அப்புறம் புத்தியில சங்கல்பங்கள் எல்லாம் விழுது, நான் பாவம் அங்கதான் இருக்கு. நான் பாவம் வெறும் நாக்கு மாதிரி ஆயிடுறது, ஓப்பன்னஸ் ஆயிடுது, ரெண்டு வயசு குழந்தை மாதிரி ஆயிடுது, நல்லா இருக்கு, எந்த ஜட்மெண்ட்டும் கிடையாது. அப்புறம் உலகம் வந்து இதை சார்ந்துதான் இருக்கு. சோ உலகம் ஆல்ரெடி வந்து இல்லாதது, சோ அதையும் வெளில போட்டிருக்கேன். இது வெளியில இருக்கிற நிஜமான உலகம், அவைகளும் இல்லை. அப்புறம் இந்த ரெண்டு ரவுண்டுமே போயிருது, பிளாக் ரவுண்டும் போயிரும், ப்ளூ ரவுண்டும் போயிரும், அவ்வளவுதான். இருக்கிறது அச்சலம் மௌனம், மௌனம், அவ்வளவு.